ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குக்வித் கோமாலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். குக்வித் கோமாலியை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் மொபைலில் தேடி வருவாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குக்வித் கோமாளி இந்த பேரை கேட்டாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ரியாலிட்டி ஷோ, இந்த குக்கிங் ஷோ வந்து எல்லார் மனசையுமே ஈஸியாக கவர்ந்துருச்சு. விஜய் டிவியில் எவ்வளோ அதாவது ரியாலிட்டி ஷோ வந்தால் கூட இந்த ஷோக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது. இப்போ புதுசு புதுசாக பிக் பாஸ் ஜோடிகள் அதே மாதிரி நிறைய ஷோஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. அப்படி இருந்தால் கூட இந்த குக்வித் கோமாளிக்கு ஈக்குவலாக இல்லைப்பா அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிச்சு தான் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாளி ஃபேன்ஸ் எல்லாமே சீசன் 3க்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்போ தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் பட் சார் வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தார், செப்டம்பர் இல்லை அக்டோபரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச குக்வித் கோமாளி ஒரு சூப்பரான கண்டஸ்டன்ஸோட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வெங்கடேஷ் பட் அதே மாதிரி பாத்திப் மணி, குக்வித் கோமாளியோட டைரக்டர், அதுக்கப்புறமா ஷெஃப் தாமோ இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்வித் கோமாளி வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது, யாருக்கு யார் பேராக போகிறா அப்படிங்கிறதுமே தெரியாது. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே பேர் ஆவாங்க. அந்த மாதிரி தான் இதை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாங்கி பண்ண சேட்டையாகட்டும், அஸ்வினோட சேர்ந்து பண்ண அந்த ஒரு டைலாக்ஸ்லாம் இருக்கட்டும், மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு சீசன் 2 ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அஸ்வின், சிவாங்கி இவங்கெல்லாம் வந்து வருவாங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய குவெஸ்சன் மார்க் தான். அப்படி இருந்தாலும் ஒரு கெஸ்ட் ரோலில் அவங்கெல்லாம் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி குக்வித் கோமாளி டீம் வந்து இப்போ ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பிக் பாஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த குக்வித் கோமாளி சீசன் 3க்காக ரொம்பவே ஈக்கராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரோட ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வேறு லெவலாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற குக்வித் கோமாளி சீசன் 3 வந்து கண்டிப்பாக அக்டோபர் மாதம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அக்டோபர் கடைசியில் இந்த ஒரு குக்வித் கோமாளி ரியாலிட்டி ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கடேஷ் பட் கிட்ட க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து படத்தில் நடிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது கூட அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். நல்ல ஒரு ஸ்டோரியாக இருந்தால், எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரமே நம்ம வெங்கடேஷ் பட்டை வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், படத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளாம் ஆரம்பத்தில் நினச்சிருப்போம் வந்து தாமு சார் ஆகட்டும், வெங்கடேஷ் பட் ஆகட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஜட்ஜாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் குக்வித் கோமாளி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எந்தளவுக்கு ஃபன் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதே நேரத்தில் நம்ம கவலைகள் எல்லாமே மறந்தோம் இந்த குக்வித் கோமாளியை பார்க்குறப்போ. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் பண்ணுற அந்த சீசன், அந்த எபிசோட் வந்து எண்டாகிற வரைக்கும் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். அதே மாதிரி சீசன் 3யுமே நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன ஆனால் வந்து சிவாங்கி, அஸ்வின் இவங்கெல்லாம் வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சீசன் 2ல வந்து அதே செட் ஆஃப் கோமாளி சீசன் 3ல வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டவுட் தான். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.